பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. பாகிஸ்தானுக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் ரோஹித் சதம் விளாச இந்திய அணி டக்வர்த் லூயிஸ் விதிமுறைப்படி 89 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்தில் 12வது ICC உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்கிறது. மான்செஸ்டர் நகரில் நடந்த லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இந்திய அணியில் காயத்தால் விலகிய ஷிகர் தவானுக்கு பதிலாக தமிழக ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் தேர்வானார். பாகிஸ்தான் அணியில் இமாத் வாசிம், ஹதாப் கான் இடம் பிடித்தனர். டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி கேப்டன் சர்பராஸ் அகமது ஃபீல்டிங் தேர்வு செய்தார். ஷிகர் தவானுக்கு பதிலாக லோகேஷ் ராகுல் துவக்க வீரராக ரோஹித் சர்மாவுடன் களமிறங்கினார். இருவரும் சிறப்பான அடித்தளம் அமைத்தனர். முதல் விக்கெட்டுக்கு 136 ரன்கள் சேர்த்த போது அரை சதம் அடித்த ராகுல் வெளியேறினார். எதிரணி பந்து வீச்சை சிதறடித்த ரோஹித் 140 ரன்களை விளாசினார். சிறப்பாக செயல்பட்ட விராட் கோலி அரை சதம் எட்டினார். மழை காரணமாக போட்டி பாதிக்கப்பட்டது. இந்திய அணி 50 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 336 ரன்கள் எடுத்தது. பாகிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக ஆமீர் 3 விக்கெட் வீழ்த்தினார். கடின இலக்கை விரட்டிய பாகிஸ்தான் அணிக்கு இமாம் பகர் ஜமான் ஜோடி துவக்கம் தந்தது. 40 நிமிடத்திற்கு பின் மீண்டும் துவங்கிய போட்டி 40 ஓவராக குறைக்கப்பட்டது. டக்வர்த் லூயிஸ் விதிமுறைப்படி பாகிஸ்தான் இலக்கு 302 ரன்களாக மாற்றப்பட்டது. பாகிஸ்தான் அணி 40 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 212 ரன்கள் மட்டும் எடுத்து விழுந்தது. இந்திய சார்பில் அதிகபட்சமாக விஜய் சங்கர், பாண்டியா, குல்தீப் தலா 2 விக்கெட் கைப்பற்றினர். இந்த போட்டியில் வென்றதன் மூலம் உலகக்கோப்பை அரங்கில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதுவரை விளையாடிய 7 போட்டிகளிலும் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தியது. தவிர 2020 உலக கோப்பையிலும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றதில்லை. இதுவரை விளையாடிய 5 போட்டிகளிலும் இந்திய அணி வென்றது. இதன் மூலம் ஒட்டுமொத்த உலக கோப்பை அரங்கில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி 100% வெற்றி கண்டுள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.